பொங்கல் பரிசு வாங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல வந்து நான் தான் வாங்கினேன், அது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பொங்கல் பரிசா வந்து 1000 ரூபாய் அரிசி அரிசி சக்கரை வேஷ்டி புடவை கொடுத்தாங்க, கரும்பும் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா 1000 ரூபாய் வந்து ஒரு சில அட்டைக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. இப்போ அது கிடையாது, எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதில் ரொம்ப சந்தோஷம். 1000 ரூபாய் வந்து மலைகள் இது கொடுத்துக்கிறாரு, மாதம் மாதம் கரெக்டாக வருது எங்களுக்கு. அப்புறம் 6000 கொடுத்தாரு எங்களுக்கு இந்த மலை இதுக்கு, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இப்போ கொடுத்தது 1000 ரூபாய் வேஷ்டி இதெல்லாம் கொடுத்துக்கிறாரு, வேஷ்டி புடவை பருப்பு எல்லாமே கொடுத்துக்கிறாரு எங்களுக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கொடுத்தது. பொங்கல் வாழ்த்து. முதலமைச்சர் கையால் வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. நான் அவர் வந்து இவ்வளோ தூரம் வந்து 1000 ரூபாய் தருவார்னு நாங்கள் எதிர்பார்க்கலை. ஏன்னா வந்து நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து மழை நிவாரணையில் பாதிச்சுப்பட்டுருக்காங்க. அதனால் அவர் எவ்வளவோ ஒரு ஒரு இடத்துக்கும் போய் ஒரு ஒரு பரிசு வழங்கியிருக்காரு, பணத்தொகை கொடுத்துருக்காரு, 6000 கொடுத்துருக்காரு மாதம். தூத்துக்குடியிலையும் காசு கொடுத்துருக்காரு. இது வந்து பொங்கல் பரிசு தருவாரான்னு எதிர்பார்க்கல. இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலையும் அவர் வந்து பொங்கல் பரிசு கொடுத்துருக்காரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொங்கலை நல்லபடியாக நாங்கள் கொண்டாடுவோம். மக்களுக்கு ரொம்ப நல்லது செய்கிறாரு முதலமைச்சர். மழை காலத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்தாரு, அது தாண்டி இதுவும் 1000 ரூபாய் கொடுத்தாருன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெருந்து ஃப்ரீயாக ஆயிடுச்சு எங்களுக்கு, எந்த பஸ்ஸும் ஏறலாம் இறங்கலாம். அதனால் முதலமைச்சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஆழ்வார்பேட்டையிலேருந்து வர்றேன். முதல்வர் கையால் எந்த பொங்கல் பரிசு தொகை வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு முதல்வர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுக்காகவே நம்ம எனக்கிட்ட இங்கே வந்தேன். காலை முதலமைச்சர் அவர்கள் நியாய விலைக்கிடைக்கு வந்து சேலை மற்றும் புடவை, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ அரிசி வழங்கியுள்ளார்கள் மற்றும் ரொக்கப்பணம் 1000 ரூபாய் வழங்கியுள்ளார்கள். மிகவும் மிக்க நன்றி முதலமைச்சர் அவர்களுக்கு. மிகவும் இன்னும் அதிக உதவிகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.